ஹலோ, பிரியா மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். என்னோட கதைகளை என்னோட குரலில் இங்கே நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்க போகிற கதை கரைகிரேன் உனது கண்ணசைவில். அத்தியாயம் 13. தினமும் கண்களை திறந்ததும் தன் அருகே உறங்கும் மைத்திலியை பார்த்து சிரித்துவிட்டு அவளுக்காக காஃபியை கலந்து எடுத்து வருவான் ராம். இன்று தன் அருகே அவளை காணாததால் எங்கே தன்னை விட்டு சென்று விட்டாலோ என தோன்ற பதறிக்கொண்டு பாத்ரூம், கிச்சன், ஹால் என தேடினான். எங்கும் இல்லாததால் வீட்டின் வெளியே தேடி வந்த ராமை ஏமாற்றாமல் அங்கே அவனுக்கு முதுகு காட்டி நின்றிருந்தாள் மைத்திலி. அதுவரை இருந்த பதப்பதைப்பு அழுகையாய் மாற தாயை தேடிய கன்று போல ஓடி சென்று அவளை பெண் இருந்து அணைத்திருந்தான் ராம். ஏமையோ, என்னை விட்டு போன, அழுகையில் மூக்கு சிவக்க வினவினான். தூக்கம் வரல ராம், அதான் இங்கே வந்துடனே, அதுக்குள்ள அழுகையா என கண்களை துடைத்து விட்டாள். பயந்துட்ட, அவளை ஒட்டியபடி நின்று கொண்டான் ராம். அவனையே பார்த்தபடி நின்றவள் பின், ராம் நான் எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுவ என்றாள். எங்கே போகிறோம் ஐயோ? எங்கேயோ. என்னை கூட்டிகிட்டு போ. நீ இல்லாமல் நான் மட்டும்தான் போகிறேன். ஏன்? சும்மா, நான் எதுக்கு உனக்கு? நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் என்று ராம் சொல்ல வேண்டுமென மைத்திலியின் உள்ளம் வேண்டி நின்றது. அவளிடம் ஒன்றும் பேசாமல் விறுவிறுவென வீட்டினுள் சென்று நுழைந்தான் ராம். மனதில் படர்ந்த ஏமாற்றத்தை மறைத்தபடி சிறிது நேரம் இயற்கையை ரசித்தபடி நின்றுவிட்டு வீட்டினுள் நுழைந்தாள் மைத்திலி. அதிகாலை பொழுது பிரகாசிக்கும் சமயத்தில் மைத்திலியின் அலைபேசி சுணுங்கியது. ஹலோ, சொல்லுங்கண்ணா. மைத்திலி, நான் அங்கே பேசிட்டேம்மா. நீங்கள் தங்குறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ண சொல்லிட்டேன். நீங்கள் என்னைக்கு போக ரெடியாகிறீங்களோ போகலாம் என்றான் கௌதம். இன்னைக்கு கிளம்பலாண்ணா, நாங்கள் ரெடி தான். இன்றைக்கேவா? திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சா? அந்த ஊரில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஸோ எதுவும் வேணும்னா இங்கே வாங்கிக்கோங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அதெல்லாம் இல்லைண்ணா, எல்லாம் ரெடி தான். நீங்கள் சொன்னதும் கிளம்புறோம். ஓ, அப்போ சரிம்மா, நானும் உங்கள் கூடவே வந்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு கிளம்புறேன். உங்களுக்கு எதுக்குண்ணா சிரமம்? என் தங்கச்சிக்கு பண்ணுறதுல என்னம்மா கஷ்டம்? ஃப்ளைட் டைம் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் ஏர்போர்ட் வந்துடுங்க என்ன சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான் கௌதம். வீட்டினுள் அவள் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு சில பொருட்களை எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். அங்கே தனது டிராவல் பேக்கை காணாமல் தேடியவள் சட்டென தோன்ற, ராம் இங்கே வா என அழைத்தாள். என்ன? அவளை பார்க்காமல் தரையை பார்த்தபடி சுருங்கிய முகத்துடன் நின்றான் ராம். என்ன அச்சினிப்ப முகத்தை எப்படி வச்சிட்ருக்க? அருகே சென்று அவன் முகத்தை தன் கைகளில் தாங்கினாள். ஒன்றும் இல்லை. பார்வை தரை நோக்கியபடியே இருக்க பதிலளித்தான் ராம். சரி, என் டிராவல் பேக்கை பார்த்தியா ராம்? இல்லை, எனக்கு தெரியாது. இது நான் நம்பணுமா? உன்கிட்ட தான் இருக்குன்னு தெரியும், சீக்கிரமாக எடுத்து கொடு, கிளம்பணும். என்கிட்ட தான் இருக்கு, ஆனால் தரமாட்டேன். கொடுத்தா நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன். அந்த பேக்கில் என்ன நல்லா போக முடியாதா ராம் என சிரித்தாள் மைத்திலி. போகாத மையோ, என்னை விட்டுட்டு போய்தான் ஆகணும். நான் மட்டும் இல்லை, நீயும் என் கூட வரப்போற. எது சொன்ன வேற பிளேஸ் போறோன்னு? என்னையும் கூட்டிட்டு போறியா மையோ? முகம் சந்தோஷத்தில் பிரகாசித்தது. ஆமா, உன்னையும் கூட்டிட்டு தான் போறேன். இப்ப சொல்லு, என் பேக் எங்க? வேகமாய் அவளை நகர்த்தி விட்டு தரையில் படுத்தவன் கட்டிலுக்கடியில் ஒளித்து வைத்திருந்த அவளது பையை எடுத்து நீட்டினான். நீ இருக்கியே என செல்லமாய் அவன் சிகை கோதி விட்டு பயணத்திற்கு ஆயத்தமானாள். ரிசார்ட்டின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவர்கள் செல்ல இருப்பதை தெரிவித்தாள் மைத்திலி. 11 மணிக்கு ஃப்ளைட் இருப்பதாக கௌதம் மெசேஜ் அனுப்பவும் நேரத்தை பார்த்தவள் இப்போவே கிளம்புனாதான் சரியா இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு ராமை அழைத்தாள். ராம், நீ ரெடியா? இப்போவே கிளம்பணும், போகலாம் தானே? நான் அப்போவே ரெடி மையோ. அங்கிருந்த இடங்களில் சுற்றி சுற்றி புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு டாக்ஸியில் ஏர்போர்ட்டை நோக்கி விரைந்தனர் இருவரும். அங்கே அவர்களுக்கு முன்பு காத்திருந்த கௌதமை பார்த்து புன்னகைத்தபடி சென்றனர். கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்களே. நான் ராம். ராம்னு இப்போ சொல்லலாம் தானே என பழைய ராமின் வார்த்தைகளை எண்ணி சத்தமாக சிரித்தான் கௌதம். அவன் சிரிப்பதை வினோதமாய் பார்த்த ராம் மைத்திலியின் காதருகில், இவன்னா லூசா மயோ என கிசு கிசித்தான். எழுந்த சிரிப்பை நாவடுக்கில் அடக்கினாள் மயோ. என்னம்மா என்ன சொல்கிறான் மச்சான்? அது சித்ராகுட் போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்கண்ணா. இங்கிருந்து நேராக போக முடியாது மைத்திலி. ஸோ ஃப்ளைட்டில் டெல்லி போயிட்டு அங்கிருந்து 4 மணிக்கு மக ஹோஷல் ட்ரெயினில் சித்ராகுட் போகிறோம். நாளைக்கு நமக்கு பொழுது விடியறதே அங்கே தான். பேசிக்கொண்டே ஃபார்மாலிட்டிஸ் அனைத்தையும் முடித்து விட்டு விமானத்தின் அருகே சென்றனர்.
ஐயோ மயோ, அங்க பாரு எவ்வளோ பெருசா இருக்கு, ஜாலி ஜாலி. சிறு குழந்தை என குதூகலித்தான். 1.5 மணி நேரத்தில் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை அடைந்தனர் மூவரும். ட்ரெயினுக்கு இன்னும் நேரம் இருக்கு மைத்திலி, லஞ்ச் முடிச்சுட்டு பொறுமையாக போனால் போதும். ஆ ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கண்ணா. என்ன வேலை மைத்திலி? சொல்கிறேன்ண்ணா. என்றபடி டாக்ஸியை அழைத்தவள் ரயில்வே ஸ்டேஷனின் அருகில் இருக்கும் சிவ மந்திருக்கு போக சொல்லிவிட்டு அமர்ந்தாள். கடவுள் நம்பிக்கை அதிகமாக மைத்திலி, கவலைப்படாத, ராம் சீக்கிரமே சரியாயிருவான். கௌதமிற்கு சிறு புன்னகையை மட்டும் பதிலாய் அளித்துவிட்டு ஜன்னல் வழியே புது இடத்தை ஆர்வமாய் பார்க்கும் ராமின் மீது பார்வையை ஓட்டியபடி கோவிலை அடைந்தாள் மைத்திலி. இவ்வளோ பெரிய கோவிலா மயோ? விழிவிரிய பார்த்தபடி அவர்களுடன் நடந்தான் ராம். கடவுளின் முன் கை கோப்பி நின்ற மைத்திலியின் மனம் எதை நினைத்தும் தழும்பாது அமைதியாய் இருந்தது. நிதானமாக தரிசனத்தை முடித்து கொண்டு பிரகாரத்தில் வந்து மூவரும் அமர்ந்தனர். தன்னிடமிருந்த பிரசாதத்தை ராமிடம் கொடுத்துவிட்டு தன் கைப்பைக்குள் எதையோ தேடினாள் மைத்திலி. என்னம்மா தேடுற? கௌதமிற்கு பதில் சொல்லும் முன்னர் அவள் தேடியது கைகளில் கிடைத்துவிட, அண்ணா நீங்கள் இவரோட இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன் என்று விரைந்தாள். எங்கே போகிறோம் மைத்திலி, நில்லுமா? கௌதமின் குரலுக்கு நில்லாமல் சென்று மறைந்தாள் மைத்திலி. அதுவரை பிரசாதத்தை சுவைத்தபடி சுற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராம் மைத்திலி எங்கோ செல்வதை கண்டு எழுந்து கொண்டான். மயூ நானும் வரேன், கத்தி கொண்டு ஓட முற்பட்டவனை விரைந்து பின்னிருந்து பிடித்து கொண்ட கௌதம், டே நில்ரா, மைத்திலி வந்துருவா, இங்கேரு என திமிரியவனை முடிந்த மட்டும் பிடித்து கொண்டு சொன்னான். அவன் பேச்சை கவனிக்காது, மயூ நானும் வரேன், மயூ மயூ, மேலும் மேலும் அவன் குரல் ஓங்க தொடங்கியது. டே கொஞ்சம் கம்முன்னுரா, எல்லாரும் ஒரு மாறி பார்க்குறானுங்கடா. வேடிக்கை பார்க்கும் பலரையும் காட்டி ராமை அடக்க முயன்றான் ராம். மயூ விட்ரா, நான் மயூட்ட போகணும். தன்னிடம் இருந்து அவன் கையை பிரிக்க முயன்றான் ராம். டே லூசுப்பையில, அவ தான் வரேன்னு சொல்லிட்டு போனால, அறிவில்ல, நில்லடா சும்மா. மைத்திலியை காணாத கோபத்தில் பொட பண்ணி என கத்திக்கொண்டே தன்னை பிடித்திருந்த கௌதமை அடிக்க தொடங்கினான் ராம். அடே என்ன ஏண்டா அடிக்கிற? கௌதமின் அலறலில் கூட தொடங்கிய கூட்டத்தை நகர்த்தி கொண்டு அவர்களை நெருங்கினாள் மைத்திலி. ஏய் ராம், என்ன பண்ற, அண்ணனை விடுறா? கௌதமிடம் இருந்து சிரமப்பட்டு ராமை பிய்த்தெடுத்த மைத்திலி, ராம் என்ன பாரு, என்னடாச்சு என்றால் பதற்றத்துடன் தன் முன்னிருந்த மைத்திலியை பார்த்த ராம் கோபம் அனைத்து மடங்க அவளை இருக அணைத்து கொண்டான். அவன் மனநிலையை ஒருவாறு கணித்தவள், சாரி ராம், பக்கத்தில் கடைக்கு தான் போனேன், சொல்லாம போனது தப்பு தான். அவனது அணைப்பு மேலும் இறுகியது. ரொம்ப பயந்துட்டான் போல, அவசரத்தில் சொல்லாம போயிட்டோம், சே, தன்னையே திட்டிக் கொண்டாள் மைத்திலி. அவர்களை வேடிக்கை பார்த்தவர்கள் சண்டை நின்றுவிடவும் கலைய தொடங்கினர். எம்மா எங்கோ பரிச்சயமான குரல் கேட்கவும் திரும்பினாள் மயு. இங்க இங்க கொஞ்சம் கீழே பாரு, என்னை தூக்கி விடுமா, முடியலை. அச்சோ, கௌதமை தூக்கிவிட்ட பின் சாரி அண்ணா என்றாள். ராம் அவனை முறைத்து கொண்டு நின்றான். எங்கம்மா போன? அது கயிறு சொல்றண்ணா, வாங்க. இருவரையும் அழைத்து கொண்டு பிரகாரத்தின் முன் நின்றாள் மைதிலி. தன் கையை இறுக பற்றி கொண்டு நின்ற ராமை தன் எதிரில் நிறுத்தியவள் தன் கைகளில் இருந்த பெட்டியை திறந்தாள். என்னம்மா அது? இது என் அம்மாவோட தாலி, இப்பவும் என் கூடவே வச்சிருப்பேன், இனியும் இது என்கிட்டே இருக்கணும் என்று ஒரு நொடி நிறுத்தியவள், இனி என் கழுத்தில் என்றாள். நமக்கு கல்யாணம் ஆமாயோ? ராம் பரபரத்தான். கௌதம் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். இப்போ இதுக்கு என்னம்மா அவசரம்? அவசரம் இல்லை அண்ணா, அவசியம். எனக்கு பயமாக இருக்குண்ணா, ராம் குணமானதும் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்காக நாங்கள்லாம் விட்டுருவோம்மா, எடுத்து சொன்னால் ராம் புரிஞ்சுப்பான். என்னென்ன எடுத்து சொல்லுவீங்க அண்ணா? அவருக்கு என்ன ஏற்றுக்க முடியலண்ணா, என்ன சொல்ல என்ன அவருக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க? சரிம்மா, அப்படியே இருக்கட்டும், இப்போ கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் அவன் குணமானதும் உன்னை ஏற்றுப்பான்னு எதை நம்பி சொல்கிற? அவருக்கு மனைவியாக வாழ்ந்த கொஞ்ச நாட்களை நினச்சிட்டே நான் இருந்துடுவேன்ண்ணா. இது என்ன 3 மணி நேரம் படம்னு நினச்சியா? உனக்கு அண்ணனா சொல்கிறேன், இது இப்போ வேணாம், அவசரப்படாத, ராம் குணமாகட்டும். மன்னிச்சிடுங்கண்ணா, எனக்கு இப்போ இந்த தாலியை ராம் கையால் என் கழுத்தில் ஏறணும். அவள் கையில் இருந்த தாலியை பார்த்து கொண்டிருந்த ராமிடம், ராம் உனக்கு என்னை பிடிக்கும் தானே என்றாள். ரொம்ப பிடிக்கும் ஐயோ. அப்போது என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறியா? நான் கூடவே இருப்பேன் எப்பவும். ஓ செஞ்சுக்கிறேனே மயோ, நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேதானே இனிமே? கண்டிப்பா. தன் கையில் இருந்த தாலியை ராமிடம் நீட்டினாள் மயு. ஒரு முறை திரும்பி கௌதமை பார்த்தாள் மைத்திலி. தங்கச்சி கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா அண்ணா? சட்டன புன்னகையை பூசிக்கொண்டவன்,
ஓ, நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப மைதிலி என்றான். ராம் கைகளில் தாலியை ஏந்த அவனின் உடைமையாக போகும் நொடிக்காக நீர் தேங்கும் தன் விழிகளை மூடி தலை தாழ்த்தி நின்றிருந்தாள் மைதிலி. கட்டுமச்சா, ராமின் தோள்களை பற்றி கொண்டான் கௌதம். 3 knots போடணும் தானே? முதல் முடிச்சை போட்டு விட்டு சந்தேகம் கேட்டான் ராம். அதான் எல்லாம் தெரியுதேடா உனக்கு, 3 knots தான் போடு. தன் கழுத்தில் இருக்கும் தாலியை இன்னமும் ஆச்சரியத்துடன் பார்த்தபடி கண்களில் நிற்காமல் வழிந்த நீரை துடைக்கக்கூட தோன்றாமல் நின்றிருந்தாள் மயு. மயு, இங்கே பாரு, நான் உனக்கு பொட்டு வைக்க போகிறேன். வகிட்டில் குங்குமத்துடன் கழுத்தில் புது தாலி மின்ன தனி பொழிவுடன் தோன்றினாள். அவளின் கையை இறுக பற்றி கொண்டு விவரிக்க முடியாத சந்தோஷத்தில் இருந்தான் ராம். மச்சான், என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் வெங்காயம் வெட்டினா கூட கண்ணீர் வரக்கூடாதுரா. கௌதம் சொல்ல, யாரு மயோ இவன் மொக்க போடுறான்? ராமின் பேச்சில் கௌதமை பார்த்து குலுங்கி சிரித்தாள் மைதிலி. அவர்களை தன் தொலைபேசியில் புகைப்படம் எடுத்த ராம் அவர்களின் பின்னே தெரிந்த தெய்வத்திடம் அவர்களின் நல்வாழ்வுக்காக உளமாற வேண்டினான். 14 அண்ணா, இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புனா ட்ரெயினுக்கு நேரம் சரியா இருக்கும் தானே? மந்திரை விட்டு வெளியில் நடந்தபடி கேட்டாள் மைதிலி. ஆமாம் மைதிலி, ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே பக்கத்தில் சாப்பிட்டுக்கலாம் என சொல்லிவிட்டு டாக்ஸியில் முன்பக்கம் சென்று அமர்ந்தான் கௌதம். வண்டியில் ஏறுவதற்காக கதவை திறந்து முன்னேறியவள் முடியாமல் நின்றாள். திரும்பி ராமை பார்க்க அவன் இன்னும் அவள் கையை விடாமல் இறுக பற்றியபடி சேர்ந்திருக்கும் அவர்கள் கைகளையே புன்னகையோடு பார்த்து கொண்டு நின்றான். ஹே, என்னடா வா என அவனுடன் காரில் அமர்ந்தாள் மைதிலி. காரில் நிறைந்த அமைதியை கலைத்தது கௌதமின் குரல். இவ்வளோ அவசரம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிருக்கலாம் மைதிலி. நான் தான் காரணம் சொன்னேனே அண்ணா, இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே. அது உண்மையான காரணம் மாதிரி தெரிலம்மா, எனக்காக சொன்ன சமாதானம் மாதிரி தான் தோணுது. காரணத்தை என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு. சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை அண்ணா. என்னோட கார்டியன் கேசவன் அங்கிளுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியும். இந்நேரத்துக்கு அவர் ராமை பற்றியும் தெரிஞ்சிருப்பாரு. நான் ராம கல்யாணம் செஞ்சுக்க அவர் சம்மதிக்க மாட்டார். ஆனால் நீ எங்கே இருக்கேன்னு அவர் ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க தானே? அவர் நான் சொன்னதுக்காக என்னை கண்டுபிடிக்க எதுவும் பண்ணாமல் தான் இருந்தார். பட் லாஸ்ட் வீக் நானும் ராமும் ஷாப்பிங் போனப்போ எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் பார்த்துட்டார். அவர் கண்டிப்பாக அங்கிள்கிட்ட சொல்லியிருப்பார். ஓ, அவர் கிளம்பி வரதுக்குள்ளே சிட்ராகுட் போயிடணுன்னு தான் உடனே கிளம்புனேன். அவர் என்னை பார்த்துட்டா அவரோடவே கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால தான் ராம அவசரமாக கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு. எந்த காரணத்துக்காகவும் அவரை நான் பிரியறதை விரும்பலண்ணா. அப்போ நான் சொல்லலைனாலும் நீங்கள் வேறு இடத்துக்கு போக ரெடியாக இருந்தீங்களா? ஆமாண்ணா, எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பேச்சினோடே உணவகம் வந்துவிட பேசியபடியே மதிய உணவை முடித்து கொண்டு ட்ரெயினில் ஏறி அமர்ந்தனர். என்னடா மூஞ்சில 1000 watts பல்ப் எரியுது, நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், ஈன்னு பல்ல பல்ல காட்டுறேன், சாப்பிட்றப்ப கூட மைத்திலி கையை விடவே மாட்டேங்கிற கௌதம் கேட்க, அட சும்மா இருங்களேண்ணா, நெளிறாரு பாருங்க. தன் அருகே வெட்கத்தில் நெளிந்து கொண்டு அமர்ந்திருக்கும் ராமை கௌதமிற்கு சுட்டி காட்டினாள் மைத்திலி. வாழ்க்கடா உனக்கு. அண்ணா, சிம் கார்டு ஒன்று கேட்டிருந்தால, வாங்கிட்டேன் மைத்திலி, இதோ. புது சிம் கார்டை அவளிடம் கொடுத்தான் கௌதம். கொஞ்ச நாளைக்கு இந்த நம்பர் யூஸ் பண்ணுறேன், எங்களை யாரும் தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க. நிமிடங்கள் குதிரையாயோட மைத்திலி மடியில் தன் இரவு உறக்கத்தை தொடர்ந்தான் ராம். பொழுது புலர்ந்த நேரத்தில் சித்ராகுல் ரயில் நிலையத்தில் இறங்கியவர்கள் சில மணி நேரத்தில் அவர்கள் போக வேண்டிய மலைவாழ் மக்கள் கிராமத்தை அடைந்தனர். மயு, எவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ் பாரு, நம்மளே உள்ளே போயிடுவோம் போல. நீ அது பக்கம் போகாத சரியா? ஆமாண்டா, அவள் சின்ன பாப்பா, அவளுக்கு தெரியாது பாரு, பெருசாக சொல்ல வந்துட்டான். ராமை வேண்டுமென்றே வம்பு கிழுத்தான் கௌதம். நீ வாய் மூடு, அவள் என்னோட வைஃப், அவளை இனிமே நான் தான் பார்த்துக்கணும். சரிதானே மயு? நீ சொன்ன சரிதான் ராம், இனி நீ தான் என்ன பார்த்துக்கணும். ராமின் கைகளுக்குள் தன் கையை நுழைத்தபடி சிரிப்போடு நின்றாள் மைதிலி. நம்ம தான் கரெக்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம்ல, இன்னும் என்ன பண்ணுறாங்க, போக சொல்லு மயு. சும்மா தொல்லை பண்ணிட்டுருக்கான். அடே, நான் என்ன கூகுள் மேப்பா, வேலை முடிஞ்சதும் கலட்டி விட்ற என சத்தமாக சொன்ன கௌதமை பார்த்து, விடுங்கண்ணா, நீங்கள் இங்கே இவர்கிட்ட பேசிட்டேங்க, நேரமாச்சு, இவருக்கு பசிக்கும் என்று சொன்னாள் மைதிலி. கௌதம் அந்த பக்கம் நகர்ந்ததும், மயு மயு, நம்ம இனி இங்கே தான் இருக்க போகிறோமா என்றான் ராம். ஆமாம் ராம், இங்கே தான் இனி கொஞ்ச நாளுக்கு இருப்போம். இந்த இடம் பிடிச்சிருக்கா உனக்கு? சூப்பராக இருக்கும் மயு, அங்கே இருக்க மாதிரி நமக்கும் வீடு இருக்கா? அங்கிருந்த வீடுகளை காட்டி கேட்டான். கௌதம் அண்ணா வந்ததும் சொல்லுவாங்க ராம். அவள் சொல்வதற்குள் அங்கே வந்தான் கௌதம். மைதிலியெல்லாம் பேசிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்க, இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம், உங்களுக்குன்னு ஒரு வீடு ரெடி, நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் என்றவனை இடைமறித்த ராம், ட்ரீட்மெண்ட்டா,
உனக்கு தானே, சீக்கிரமா டாக்டர் பாரு என்று அவனிடம் சொல்லிவிட்டு மெல்லிய குரலில் சொல்வதாக எண்ணிக்கொண்டு மைதிலியிடம், இவனுக்கு உடம்பு சரியில்லையா, பாவம் நான் கூட இவனை லூசு நினச்சிட்டேன் என்றான். ஷ், அப்படிலாம் சொல்லக்கூடாது என மயு கண்டிப்பதற்குள், சொல்லுவடா நீ, ஏன் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கிற எனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்கல, உனக்கெல்லாம் நேரம்டா. ஆமா தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு என்ன இங்கே ஹனிமூன் வந்திருக்கோம் நினப்பா என்றான் கௌதம். ஹனிமூனா அண்ணா, கொஞ்சம் சும்மா இருங்க, நமக்கு வீடு எது கொடுத்துருக்காங்க, அதோ அதில் மொதல் வீடு. அவன் காட்டிய பக்கம் பார்த்தவள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கண்ணா வீடு என்றாள். இங்கே அப்படிதான் மைத்திலி, இன்றைக்கி இங்கே சாப்பிட்டுக்கலாம், நாளையிலேருந்து நீ தான் சமைச்சுக்கணும், இங்கே சமையலுக்கு வேண்டியது கிடைக்கும், உனக்கு எல்லாம் ரெடி செஞ்சு கொடுத்துட்டு நான் போகிறேன். எப்போ போவே, இடையில் கேட்ட ராமை முறைத்தான் கௌதம். பின்பு சாயங்காலம் ராம வைத்தியர்கிட்ட காட்டிடலாம், தினமும் 5 மணி நேரம் வைத்தியர் குடியில் ராம் இருக்கணும், மூலிகை வைத்தியம்தான், பயப்பட வேணாம், காலையில் சாப்பிட்டுட்டு அங்கே அனுப்பிடு, ஈவினிங் அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க, 2 நிமிஷம் தானே இங்கிருந்து. காலை உணவின் பின்னர் மூவருமாய் சேர்ந்து அவர்களின் புது வீட்டை சீர் செய்தனர். அருகில் உள்ள இடங்களை சுற்றி காட்டியபடி அவர்களுக்கு தேவையான பொருட்களை அங்கே ஏற்பாடு செய்து கொடுத்தான் கௌதம். மாலை கதிர்கள் படரத் தொடங்கிய போது ராமை வைத்தியரிடம் அழைத்து சென்றான் கௌதம். ராமை சில நொடிகள் பார்த்தவர் பின்பு அவனிடம் ஏதோ சொன்னார். அரை மணி நேரம் சென்று வீடு வந்தவர்களை, என்னாச்சன்னா அதுக்குள்ளே வந்துட்டீங்க, வைத்தியர் என்ன சொன்னார் என வினவினாள். இவன் மூஞ்சியை உத்து பார்த்தாரு, அப்புறம் மனுஷன் என்ன நினச்சாரோ தெரில, நாளைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டார். என்ன நான் இப்படி சொல்கிறீங்க, ராம சரி பண்ணிடலாம் தானே, எனக்கு என்ன மயோ, நான் நல்லா தானே இருக்கேன் ராம் கேட்கவும், இல்லை ராம் உனக்கு ஒன்றும் இல்லை என்றாள். பின்ன அப்புறம் எதுக்கு நான் டெய்லி அங்கே போகணும், என்ன சொல்லி சமாளிப்பது என மைத்திலி யோசிப்பதற்குள், ஆ நீ புது மாப்பிள்ளாயிட்ட மச்சான், அதான் கொஞ்ச நாளைக்கு அங்கே உனக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்துவாங்க என்றான் கௌதம் நக்கலோடு. அண்ணா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகாதீங்க அண்ணா, அவரை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது என இறைஞ்சலோடு சொன்னாள் மயு. ஆமாம் ஆமாம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நிறைய இருக்கும், நான் எதுக்குமா நடுவில் நந்தி மாதிரி, நான் டெய்லி ஃபோன் பண்ணுறேன் சரியா மைத்திலி, இப்போ கிளம்புனா நாளை காலையில் போயிடுவேன், கிளம்புறேம்மா. ஆ சரி சரி போயிட்டு வா என்றான் ராம் முந்தி கொண்டு. டே ரொம்ப பண்ணுறடா நீ, நீங்கள் கோச்சிக்காதீங்க அண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா பார்த்துக்கோ, இங்கே ஒன்றும் பயம் இல்லை சரியா, வரேன். கௌதம் சென்றதும் அந்த சிறிய வீட்டின் கூடத்தில் படுக்கையை விரித்தாள் மயு. மயு சொல்லு ராம், இன்னைக்கு அது பேசவே இல்லை. எது? அதுதான். அதுதானா எது ராம்? அவன்தான் அந்த சந்தோஷ். ராம் சொன்னதும் தான் சந்தோஷ் தன்னை தொடர்பு கொள்ளாதது நினைவு வந்தது மைதிலிக்கு. சந்தோஷ் ஏன் பேசவே இல்லை, ராம் வீட்டில் மாட்டிக்கிட்டாரா, கால் பண்ணாதன் வேற சொல்லியிருக்காரே. சிந்தனையோடு ராமின் மறுபுறம் முதுகு காட்டி படுத்திருந்தவளின் காதோரம் சூடான மூச்சு காற்றுப்பட சட்டென திரும்பினாள். என்ன ராம்? ஒன்றும் இல்லையே. மீண்டும் பழைய நிலையில் படுத்து கொண்டாள் மயு. மயு திரும்பாமலேயே என்ன ராம் என்றாள். நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே என இழுத்தான் ராம். அத்தியாயம் 15. மயு நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே என ராம் கேட்கவும் திடுக்கிட்டு திரும்பினாள் மைத்திலி. ஏன் அப்படி கேட்குற ராம்? ஒன்றும் இல்லை என்று விட்டு போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டு படுத்தான் ராம். முகத்திலிருந்து போர்வையை எடுத்த மைதிலி, எதுக்கு அப்படி கேட்டேன்னு சொல்லு என்றாள். இல்லை நான் சொன்னா நீ என்ன அடிப்ப, நான் சொல்ல மாட்டேன். மீண்டும் முகத்தை மூடிக்கொண்டான். நீ சொல்லலைனாலும் அடி விழும், ஒழுங்கா சொல்லிடு. அதுவா, அன்னைக்கு நான் உன்னை இங்கே கிஸ் பண்ணிட்டேன்னு நான் அடிச்சல, நான் கூட அழுதேனே. அவள் உதட்டை சுட்டி காட்டியபடி வினவினான் ராம். ஆமாம் அதுக்கு என்னடா, இனிமே நான் அப்படி செஞ்சா நீ என்னை அடிக்க மாட்டேல்ல, அதான் கேட்டுக்கிட்டேன். இது இனிமே செய்வியா? அவனை முறைத்தாள் மைத்திலி. ஆ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டா பண்ணலாம்னு சொன்னியே மயூ. ஆமாம், ஆனால் உனக்கு இங்கே வேறு வேலை இருக்குது, டெய்லி அந்த தாத்தாவை போய் நீ பார்க்கணும். எதுக்கு? எதுக்குண்ணா அவள் இழுக்கவும், ஓ அந்த லூஸு சொல்லிச்சே கோச்சிங் கிளாஸ் போகணுன்னு, அதுக்கா? அவனே வினவினான். ஆ அதே அதே, அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீ எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணுனா அடிப்பேன். ஓ
அந்த கிளாஸ் எப்போ முடியும் மயோ? அதுவா தெரியலையே. சரி மயோ, தூங்கலாம். அவன் கண்களில் தூக்கம் தெரியவும் போர்வையை அவனுக்கு ஏதுவாய் போர்த்தி விட்டு மறுபக்கம் படுத்து கொண்டாள் மைதிலி. மனதிற்குள், நீ சரியாகடா, அப்புறம் இருக்க உனக்கு. இந்த நிலைமையில இருக்க உன்னை எதுவும் சொல்ல முடியலனால ஒரு நாள் மாட்டுவ என எண்ணிக்கொண்டு உறங்க தொடங்கினாள். சூரியனின் கதிர்கள் அவர்களின் வீட்டினுள் அனுமதியின்றி நுழைய கண்களை மெல்ல திறந்தாள் மைதிலி. தன்னுடைய முந்தைய வாழ்க்கை நிலையை ஒரு நொடி நினைத்தவள், ஏசி ரூம்ல பஞ்சு மெத்தில தூங்கி எழுந்தப்போ கூட கிடைக்காத நிம்மதி, புத்துணர்ச்சி, சந்தோஷம் இயற்கையோட ஒன்னா இருக்கப்போ அளவுக்கு மீறி கிடைக்குது. இவ்வளோ நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு தன் அருகில் கை வைத்து தடவினாள். அவ்விடம் வெற்றிடமாக தோன்றவே திரும்பி அங்கே பார்வை பதித்தவள் ராமை காணாது விழித்தாள். இவ்வளோ காலையில் எங்கே போயிட்டான்? வாசல் அருகே ராம் இருப்பதைக் கண்டு அவனை நோக்கி சென்றாள் மைதிலி. தலையில் கை வைத்தபடி குனிந்து அமர்ந்திருந்தான் ராம். அருகில் சென்று அவன் தோள் தொட்டு, ராம். அவள் குரல் கொடுக்கவும் அவளை நிமிர்ந்து நோக்கினான் ராம். கருமணியை சுற்றி இருக்கும் வெண்ணிற பகுதி முழுக்க சிவந்து கண்கள் கலங்க கலைந்த தலையுடன் இருந்தான் ராம். அவன் தோற்றத்தில் அதிர்ந்தவள், ராம் என்னடாச்சு, கண்ணெல்லாம் சவந்திருக்கு என அருகில் அமர்ந்து கேட்டாள். அவளுக்கு பதில் சொல்லாது அவள் மடியில் படுத்து இடையோடு அணைத்து கொண்டான் ராம். அவனாக பேசட்டும் என ஒன்றும் சொல்லாது அவன் சிகை கோதியபடி இருந்தாள் மயு. அவன் அசைவது தெரிந்ததும் அவன் முகம் நிமிர்த்தி பார்த்தவள், என்ன என்பது போல கண்களால் வினவினாள். கனவு. என்ன கனவு? யாரோ என்ன அடிச்சாங்க, நான் அழுத. கனவு தானடா, அதுக்கே அப்படி இருக்கேனே, தூங்கவே இல்லையா? பயத்துல வெளியே ஓடி வந்துட்ட, தலை வலிக்குது. என்னை எழுப்பியிருக்கலாம்ல ராம், புது இடம் தானே இது, அதான் தூக்கம் வரல உனக்கு. கொஞ்ச நேரம் இப்போ தூங்கு, சரியா போயிடும்டா. அவனை தூங்க சொல்லிவிட்டு ஒரு மணி நேரத்தில் காலை உணவுடன் அவனை எழுப்பினாள் மயு. சப்பாத்தியை வாயில் வைத்து கொண்டே, மயு நாங்க போகணுமா? தட்டில் கோலம் போட்டான் ராம். போய்தான் ஆகணும். அதற்கு மேல் அவனை பேச விடாது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தாள் மைதிலி. அங்கிருந்து சிறு சிறு வேலைகளை முடித்தவளுக்கு சந்தோஷ நினைவு வந்தது. அச்சோ, சந்தோஷ்ட்ட பேசணும்னு நினச்சேன்ல, என் பழைய நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்களோ என்னவோ என சொல்லிக்கொண்டே அவனுக்கு அழைத்தாள். ஹலோ சந்தோஷ், நைட்லேருந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னாச்சு உனக்கு, இது யாரோட நம்பர் என எடுத்ததும் புரிய தொடங்கினான் சந்தோஷ். என்னோட புது நம்பர் சந்தோஷ். புதுசா? உன்னோட பழைய நம்பர் என்னாச்சு? அது யூஸ் பண்ணல, நான் இப்போ சித்ராகூட்டில் இருக்கேன், ஒரு மலைவாழ் கிராமம், ராம்க்கு ட்ரீட்மெண்ட்காக. என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்கு நீ அவனை கூட்டிகிட்டு சுத்துற மைதிலி? அவன் குரலில் கோபம் தெரித்தது. பிகாஸ் ஹீஸ் மை ஹஸ்பண்ட். வாட், ஹஸ்பண்டா? என்ன உளறிட்டு இருக்க? லவ் பண்ணுறாதானே, அதுக்குள்ள ஹஸ்பண்டா? அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். நடந்தாச்சு சந்தோஷ், நேற்று தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. லூசா நீ, கல்யாணமா? உண்மையாக தான் சொல்கிறியா நீ? சந்தோஷின் பேச்சில் பதற்றம் இருந்ததாய் தோன்றியது மைதிலிக்கு. உண்மையாக தான் சொல்கிறேன், நான் ராம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்தோஷ், நான் ராம கல்யாணம் செஞ்சுக்கிட்டது என்னோடய பர்சனல். நீங்கள் ஒரு டிடெக்டிவ், அதை அடிக்கடி மறந்து போயிடுறீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அது தொடர்பாக பேசுகிறதா இருந்தால் மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், புரிஞ்சுதா? அவனுக்கு உத்தரவிட்டவள் அழைப்பை துண்டித்து விட்டு அமர்ந்தாள். சந்தோஷ் எதுக்காக என்கிட்ட இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாரு? நான் கொடுத்த இடம்தான் எல்லாம், ஆரம்பத்திலே கட் பண்ணியிருக்கணும். சே, தன்னையே நொந்து கொண்டு இதர வேலைகளை தொடர்ந்தாள் மயு. மாலை நேரம் நெருங்கவே ராமின் வரவுக்காக வாசலில் அமர்ந்தபடி காத்திருந்தவள் கண்களில் அந்த மலைவாழ் மக்களின் பிரத்யேகமான ஜீப்புகள் இரண்டு வருவது பட்டது. யாரோ புதிதாக வருவதாய் எண்ணி அங்கு பார்வையை ஓட்டியவளுக்கு பார்வை விரிந்தது. அதிர்ச்சியில் அவள் எழுந்து நிற்க, என்னம்மா, என்னை யாரும் ஞாபகம் இருக்கா இல்லை மறந்து போச்சா என கேட்டபடி அவள் வீட்டை நோட்டமிட்டது அந்த புதிய உருவம். இதான் உன் வீடு இல்லை? ரெண்டு வாரத்தில் ஆளே மாறிட்டியே, வகிட்டில் குங்குமம், கழுத்தில் புது கயிறு. கோபம் கலந்த குற்றம் சாட்டும் பார்வையை அவள் மீது செலுத்தினார் மைத்திலியின் கார்டியன் கேசவன். அங்கிள், அது வந்து நான் யாருக்கு தெரியக்கூடாது என எண்ணி புது இடத்திற்கு அவசர கல்யாணம் செய்து கொண்டு வந்தாலோ, அவரே இப்போது அவளை தேடி வந்தாயிற்று. ஆனால் அவருக்கு எப்படி இவ்விடம் தெரிந்தது என்ற கேள்வி அவளுள் ஓடாமல் இல்லை. அவள் வார்த்தைகளை கோர்க்க தடுமாறிய சமயம், எங்க
உன் பைத்தியக்கார புருஷன் என்றார் கேசவன் அடக்கப்பட்ட குரலில். ராமை பற்றி கூறியதும் கோபம் தலைக்கேற, அங்கிள் அவரை பற்றி குறைவாக பேசாதீங்க, எனக்கு கோபம் வரும் என்று மூச்சு வாங்க கூறினாள். உண்மையை சொன்னால் கோபம் தானே வரும் மைத்திலி? எது உண்மை? அவர் ஒன்றும் பிறப்பிலேயே மூளை சரியில்லாமல் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது என்னோட பிரச்சனை, நீங்கள் எங்களை விட்டுடுங்க அங்கிள். ஓ, நீ ஒரு விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிச்சி இப்போ தான் பார்க்குற மைத்திலி? கோபம் சற்று குறைய, என்னை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் தானே அங்கிள், அப்புறம் எதுக்காக என்னை பின்தொடர்ந்து வந்தீங்க என்றாள். நான் எந்த முயற்சியும் எடுக்கல மைத்திலி, தகவல் தானாக வந்துச்சு, அதான் கிளம்பி வந்தேன். தகவல் எங்கேருந்து வந்துச்சு? அது எதுக்குமா சொல்லுங்க. அவள் குரலில் பிடிவாதத்தை கண்டவர் ஆள மூச்செடுத்து சந்தோஷ் தான் சொன்னான் என்றான். என்ன சந்தோஷா? தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாடா. பரதா.